இந்த படம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்க்ரீனுக்கு விக்ரம் சார் படம் வருது. 3 வருஷம் கடின உழைப்பு இந்த படத்தில் எல்லாருமே டெக்னிக் க்ரூ டெக்னீஷியன் எல்லாமே கஷ்டப்பட்டுருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு முழு அளவில் திருப்தியாக இருக்குது. படத்தில் விக்ரம் சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தில் அன்னியன் பிதாமகன் அந்த பெர்ஃபார்மன்ஸை விட வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. படம் வந்து பாட்டாக இருக்கட்டும், சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த எதிர்பார்ப்போடு இந்த படம் வந்து அந்த எதிர்பார்ப்பை முழு அளவு திருப்திப்படுத்தியிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. எல்லாரும் ஆனால் தியேட்டருக்கு போய் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறோம். தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாமே இருக்கு, லவ், சென்டிமெண்ட், ஆக்ஷனு, டைரக்ஷனு, எமோஷன் எல்லாமே இருக்கு. சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். அதை பத்தி தனியாவே எழுதுவாங்க பாருங்க. அந்த மாதிரி நீங்க படத்தை பார்த்து நீங்க தான் சூப்பர் சூப்பருங்க. அவர் வந்து அவர் விஃபாம் பதன் வந்து அவரு உலகம் ஃபுல்லா அவரை தெரியும். இந்த படத்துல இருந்து அது இண்டஸ்ட்ரி ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸ்போர்ட்ஸ்ல அவர் ஃபேமஸ் ஆனாலும் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய ஆள் ஆயிடுவார். எல்லாம் ரொம்ப சூப்பர், ரொம்ப எல்லாருக்கும் சூப்பரா இருக்குங்க. என்ன சொல்றது நம்ம கோப்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்போம். ஆனா அந்த மாதிரியே இல்ல மூவி என்ன பொறுத்த வரைக்கும்.